ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பார்க்கணும். இன்றைக்கி வந்து சோனி விகாஸ் டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் அதில் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற ஆடியோவையும் வீடியோவையும் தனித்தனியாக எப்படி நம்ம அதில் வந்து எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து மீடியா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எந்த வீடியோ வேணால் நீங்கள் அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோஸ் வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இம்போர்ட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் பாருங்கள் இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து இப்போ நான் வந்து நான் நகர்த்தினேன் பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நகர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ ஆடியோ வீடியோ ரெண்டுமே வந்து நகர்ந்துகிட்டே போகுது. இதில் நம்மளுக்கு வந்து ஆடியோ தேவையில்லை, வீடியோ தேவையில்லை அப்படின்னா நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். எந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ வீடியோவும் ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ நான் ரிமூவ் இம்போர்ட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் யூ அப்படிங்கிற பட்டன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். யூங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ வீடியோ வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடும். இப்போ வந்து நான் வீடியோ நகர்த்துன பாருங்கள் ஆடியோ அப்படியே இருக்குது. அதே போல் நான் ஆடியோ நகர்த்துன பாருங்கள் வீடியோ அப்படியே இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஆடியோ தேவையில்லை அப்படின்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஆடியோ வந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்து மேட்சிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வீடியோ தேவையில்லை, இந்த ஆடியோவுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆடியோ வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு வேறு வீடியோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.